எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி ஓ. பன்னீர்செல்வம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த காட்சிகளை நியூஸ் செவன் தமிழின் சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மெக்கா எப்படி ஒரு புனித ஸ்தலமோ, இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஜெருசலம் புனித ஸ்தலமோ, அதே மாதிரி இந்துக்களுக்கு இன்னைக்கு பல்வேறு திருக்கோயில்கள் இன்றைக்கு நம்ம புனித ஸ்தலமாக இருப்பதைப் போல ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் உயிராக இன்றைக்கு கடவுளாக கருதக்கூடிய இடம் புனித ஸ்தலம்தான் நம்முடைய தலைமை கழகம். அந்த தலைமை கழகத்தில் நடந்த சம்பவம் விரும்பத்தகாத சம்பவம், அது யாரும் அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை தெரிவிக்கிறேன். அடுத்த சொல்லுங்க தம்பி, 3 பெருசா 10 பெருசா? 10 பெருசா. 4 பெருசா 100 பெருசா? 100 பெருசா. இன்னைக்கு கட்சி ஒன்றுபட்டு இருக்கிறது, எடப்பாடியார் பக்கத்தில் இருக்கு. எடப்பாடியார் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அப்படி படிப்படியாக உயர்ந்து இந்த இயக்கத்துக்காக, அம்மாவுக்காக, தலைவருக்காக விசுவாசமாக உழைத்தவர் இன்றைக்கு இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக, 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்போது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த நாட்டில் இருக்க ஏழை விவசாயிகள் பிள்ளைகள், சாதாரண ஏழை குடும்பத்தின் பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவருடைய மருத்துவ கடவை நிறைவேற்றுகின்ற வகையில் 7.5% கொண்டாந்து நிறைவேற்றினார். கொரோனா காலத்தில் அள்ளி அள்ளி கொடுத்தார். தமிழர் திருநாளா பொங்கலுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் முதல் கொரோனா, இப்போ இருக்கிற கொரோனா இல்லை, இது சுச்சிபி. தானே மாவட்டம் தோறும் சென்று இப்படி மிக சிறப்பாக தனக்கு கொடுத்த பணியை மிக சிறப்பாக நிறைவேற்றியவர். இன்றைக்கு கூட தமிழக மக்கள், உங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லுகிற அளவுக்கு அவருடைய ஆட்சி இன்றைக்கி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய ஆட்சியை தான் மக்கள் நினைக்கிறார். எனவே அவர் இன்றைக்கு தலைமை ஏற்றிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நான் சொல்கிறது, பிரிந்தவர்கள் தங்கள் மனம் திருந்தி பொதுச் செயலாளரிடத்தில் சொல்லி, அதிமுக இதெல்லாம் சகோதர யுத்தம், ஒரு இதுதான் சகசமானது. எனவே மீண்டும் பொதுச் செயலாளரிடத்தில் பேசி நீங்கள் வரலாம், அதுக்கு ஒன்றும் கதவை அடைக்கப்படவில்லை. அதிமுக தொண்டர்கள் எப்பொழுதும் சேர்ந்துக்கிறலாம், ஒன்றும் இல்லை. தலைவர்கள் மனம் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும். என்றைக்கும் அதிமுகவில் மிகப்பெரிய பன்மை இது இருக்கோ அந்த பக்கம் இருந்தால் தான் கழகம் வளர்ச்சி பெறும். அவர் தலைமையேற்றால் தான் சிறப்பாக இருக்கு. இன்றைக்கி தமிழக மக்கள், தமிழக மக்களும் சரி, கழக தொண்டர்களும் விரும்பக்கூடிய ஒரு தலைமையாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கு. அதை மட்டும் இப்போ சொல்லுங்க. அதான் நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறேன்ல. பொதுச் செயலாளர்கிட்ட பேசி இந்த மாதிரி நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் அவர் பேசினா இருதர எதுவும் பேசி தீர்ப்பதும் நிச்சயமாக முடியும். அது மற்ற மாற்று கருத்து எதில், இது மாதிரி ஏட்டி போட்டி செய்வதனால எந்த விதமான பயனும் அடைய போகிறதில்ல. ஆனால் அதிமுக வலுவாக இருக்கிறது.